உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, பிபிசி படத்துக்கு தடை விதிக்க வேண்டும், அது வந்து ஒரு அவதூறை வந்து இந்த நாட்டில் பரப்பியிருக்குன்னு சொல்லிட்டு இந்து சேனாவுடைய அமைப்பை சார்ந்தவர்களாக உச்சநீதிமன்றத்தில் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு தடை செய்யக்கூடிய அவர்கள் மேலே வழக்கு போடணும்னு சொல்லிட்டு என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இது பல நாட்களாக விசாரணையில் இருந்துச்சு. சமீபமாக இந்த விசாரணை என்ன ஆயிருக்குன்னா படு கேவலமான ஒரு தீர்ப்பு இவர்களுக்கு வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீதிமன்றத்தை வீணடிக்கக்கூடிய செயல், இது தேவையில்லாத விஷயம், இது அடிப்படை ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு காரி தான் துப்பலை நீதிபதி அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்போ சிறப்பு கழட்டி மீண்டும் தங்களை தங்களை அடித்து கொள்ள வேண்டும் இந்த செங்பரிவாயை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. இவங்க வந்து போட்ட வழக்கே தப்புன்னு சொல்லிட்டு அதில் பிரசாந்த் பூஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிபிசியுடைய முதல் பாகம் வரும்போது அவர் தான் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு செய்ய சொன்னார், இந்த படங்களை பாருங்கள், டவுன்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா கூடுதலாக இவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு போடுறாரு. இந்த லூசுக்கு போட்ட வழக்கு என்னென்னா பொதுநல வழக்கு. சுயநலவாதிகள் வந்து பொதுநல வழக்கு போடுறாங்க, மக்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்குது, இது வந்து சமூக பிரச்சனையை உண்டாகுதுன்னா அது அயோக்கியர்களா, நீங்கள் தான் சமூக பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர்கள். அப்போ ஒரு வழியாக உச்சநீதிமன்றம் காரி துப்பி இவங்களை வீட்டுக்கு முடுக்கி விட்டுருச்சு. இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ அடுத்த சங்கிகளுக்கு மிகப்பெரிய சிறுப்படி ஒன்று விழுந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் தெரியும்ல, இதே மாதிரி ஜமாத்தே உலமா ஹிந்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியாவிலேயே பழமையான அமைப்பு, 1919 உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய அமைப்பு தான் எல்லா அமைப்புகளும் முன்னோடியாக காணப்படுது. இத்தகைய ஜமாத்தே உலமா ஹிந்த் அமைப்பு கடந்த காலங்களில் பல மாநாடுகளை நடத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் 34வது தங்களுடைய மாநாட்டை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடைபெற்றுச்சு. மஹமூது மதானின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடந்திருக்கிறார். அப்போ இந்த 3 நாள் நடந்த கூட்டத்தை அப்படியே நோட்டமிட்டு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அந்த ரிப்போர்ட்டில் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறான், உண்மையானே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த ஆர்எஸ்எஸுக்கும் சவுக்கடி கொடுக்குற மாதிரி அவருடைய பதில் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாடு நடக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா, மோடி மற்றும் இந்த மோகன் பகவத் இவர்கள்ட்டிருந்து ஒரு கருத்து வந்துருந்துச்சு. குறிப்பாக யோகியுடைய வாயிலிருந்து அந்த கருத்து வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள்லாம் இந்தியாவில் வந்து நீங்கள் அச்சப்படவே வேணாம், உங்களுக்கு சரியான உரிமைகள் வழங்கப்படும், உங்களுக்கு எல்லா அங்கீகாரங்களும் வழங்கப்படும், நீங்கள் பயப்பட வேணாம், இந்த நாட்டில் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் செய்யணும், உங்களுடைய வரலாற்று பெருமையை தம்பட்டம் அடிக்கக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. 800 வருஷம் பழசு, நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், நாங்கள் இங்கே பூர்வகுடி, இந்த மண்ணின் மைந்தர்கள், இப்படிலாம் பெருமை பேசிகிட்டு இருக்கிறாதிங்க, உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, மூலையில் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கருத்தை வந்து இவங்க ஆணவத்தோடு திமுறோடு பேசிகிட்டு இருந்தாங்க. இதற்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி மதானி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மஹமூது மதானி அவர்கள் இந்த மேடையில் பேசக்கூடிய சமயத்தில் இந்த 3 நாள் பேச்சில் அவருடைய பேச்சு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து வந்தேரி கிடையாது, நாங்கள் இந்த மண்ணுடைய பூர்வகுடிகள். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் வந்தேரிய மார்க்கம் கிடையாது, அது வெளிநாட்டிலேருந்து அரபு நாட்டிலேருந்து வரல, இஸ்லாம் மார்க்கம் இந்தியாவில் தோன்றிய மார்க்கம்ங்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஆதம் அலி இஸ்லாம் தான் இந்தியாவில் பிறந்தாங்க, முதல் முதல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாதிய கட்டமைப்பு மதங்களுக்கு முன்னாடி முதல் முதல் இந்த உலகத்தில் தோன்றதே இஸ்லாம் தான் பழமையான மார்க்கம். இதுக்கப்புறம் தான் எல்லா மதங்களும் வந்துச்சு, சாதிகள் எல்லாமே வந்துச்சு, அதனால் இந்தியாவில் தான் இஸ்லாம் தோன்றுச்சுன்னு அடித்து பேசுகிறார். அதே மாதிரி ஆதம் அலி இஸ்லாம் இங்கே தான் பிறந்தாங்க. அப்போ இஸ்லாமுடைய பூர்வ குடி பூர்வ பூமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா தான், அதனால் நாங்கள் இங்கே இந்தியர்கள் தான், இஸ்லாம் இந்தியாவில் பிறந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மஹமூது மதானி சொல்கிறாரு. கூடுதலாக சொல்கிறாரு, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமையாலாம் இருக்க மாட்டோம், சரிங்களா? இந்திய நாடுங்கிறது மோடி மோகன் பகவத் அமித்ஷாவுக்கு எப்படி உரிமையோ அதே போன்று எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது, ஓகேங்களா? நாங்களும் இங்கே பூர்வகுடிகள் தான், உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணுன்றல, இந்த மஹமூதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு நிலைமை கிடையாது, யாருக்கும் யாரும் அடிமையாலாம் கிடையாது, அதனால் நாங்கள் இந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் தான் சொல்லிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு. மேலும் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக முஸ்லீம் வெறுப்பு சிந்தனையோடு செயல்படக்கூடிய இந்த நிகழ்வை களைய வேண்டும், மதவெறியோடு தெரியக்கூடியவர்களை இஸ்லாமின் பெயரால் அடிக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தை களைய வேண்டும், இஸ்லாமிய ஷரிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சொல்லிட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ மஹமூது மதானி அவர்களுடைய பேச்சு என்பது இன்னைக்கு அப்படியே ஆர்எஸ்எஸ் கூடாரத்தை கொந்தளிக்க வச்சுட்டு இருக்குது. என்னடா நம்ம ஒரு திமுறோடு நாம் ஆட்சியில் வரப்போகிறோங்கிற அந்த எண்ணத்தோடு இன்னைக்கு நம்ம பேசணும், ஆனால் இவங்க இப்படி திமுருக்கு எதிராக நம்மளுடைய திமிரை அடக்கும் விதமாக இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க.
அப்ப இதுதான் வேண்டும். இவர்களுக்கு சிறப்பை கழுத்தி அடித்தார் போல பதிலை கொடுக்க வேண்டும். இப்படி போயிட்டு இருக்க அர்ஜுன் சம்பத் ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விலங்குகள் நல வாரியம் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கு. என்னன்னா, பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று பசுவை வந்து இருக்கு அணைச்சு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு செலிப்ரேஷனை பண்ணுங்க, மகிழ்ந்துருங்க, பசுக்கள்லாம் நம்மளுடைய புனிதங்கள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. இதை எடுத்து அர்ஜுன் சம்பத் கண்டிப்பாக நம்ம கட்டிப்பிடிக்கிறோம், மஜா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. பசு இடத்துல சிங்கமோ அல்லது புலியோ கொண்டு வந்து நிறுத்தினா இதே கட்டிப்பிடிப்பை அர்ஜுன் சம்பத் செய்வாரா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா அது உயிரணும், பாவம் அதுவும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சுத்திட்டு இருக்குது. அதனால அதையும் கட்டிப்பிடிச்சு அதையும் நம்ம என்ன பண்ணணும், அரவணைக்கணும். அது ஒரு விலங்கம் தான், புரியுதுங்களா, அது ஓடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதையும் அரவணைக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் விலங்குகள் நல்ல வாரியம் திடீர்னு இந்த விஷயத்தை வாபஸ் வாங்கிடுச்சு. நீ வாபஸ் வாங்கினாலும் சரி, நீ சொல்லிட்டே இல்லை பசுவை கட்டிப்பிடிக்கணும்னா கட்டிப்பிடிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 14 அன்னைக்கு இதை செய்யறதுக்கு இந்த கோஷ்டிகள்லாம் தயாராக இருக்கிறாங்க. அதனால் மாடுகளை வந்து அங்கங்கே நீங்கள் நிறுத்தாதீங்க, கட்டி பிடிக்கிறேங்கிற பேரில் வேறு ஏதாவது சம்பவம் நடந்து போச்சு இல்லை ஏதாவது எட்டி உதச்சி படாத இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. அதனால் இவர்கள்ட்ருந்து பசுவை பாதுகாப்போம், பசு இவர்கள்ட்ருந்து பாதுகாப்பாக எஸ்கேப் ஆகி ஓடிடணும். கட்டி பிடிச்சாங்கன்னா அது என்ன ஆகும், அதுக்கு என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. சகோதரரே, அன்பு சகோதரி அர்ஜுன் சம்பத் அவர்களே, 90 கிட்ஸுக்கு தான் பொறுப்பு இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, ஒரு காளையை கட்டி பிடிக்கலான்னு போகிறாங்க அப்படின்னா நீங்களுமா பண்ணுவீங்க? இப்படி பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? நாக்கால நக்குமா, இது உதைக்காத இடத்துல உதச்சிருமாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.